எல்லாருக்கும் வணக்கம் நான் ராம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமர் அதாவது ஸ்பேஸுக்கு போன ஃபஸ்ட் அஸ்ட்ரானமர் இந்தியன் அஸ்ட்ரானமர் திரு ராகேஷ் அவுர்வா அவரோட வந்து லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கல்பனா சாவலா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஸ்பேஸுக்கு போனவங்க ஆனால் அவங்க வந்து அமெரிக்கன் இந்தியன் யூஎஸில் இருந்த இந்தியன் அதாவது இந்தியன் ஒரிஜின் இந்தியாவிலே வசிக்கிற நம்ம ராகேஷ் சர்மா அவர்கள் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்பேஸுக்கு அவுட்டர் ஸ்பேஸுக்கு போனது ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்ன அவரோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி வந்து திரு ராகேஷ் சர்மா அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி தேர்ட்டீன் ஜனவரி தேர்ட்டீன் ஜனவரி நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அன்றைக்கி வந்து பிறந்திருக்காரு இன்றைக்கி வந்து அவருக்கு எழுபத்தோரு வயசாகுது இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து இவருக்கு தெரியாதவங்க அதாவது அஸ்ட்ரானமிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸுக்கு போன அஸ்ட்ரானமர் இந்தியன் அஸ்ட்ரானமர் இவர் தான் ஸோ இவரை பற்றி தெரியாதவங்க இந்த அஸ்ட்ரானமி ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ இவருக்கு வந்து இவரோட லைஃப்பில் வந்து பயங்கர அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இவர் நிறைய பண்ணியிருக்காரு அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்கிறத விட இவர் லைஃப்பில் வந்து இவர் நிறைய டிஃபிகல்டிஸ் நிறைய வந்து சோதனைகளை வந்து செஞ்சுருக்காரு சிந்திச்சிருக்காரு அந்த சோதனைகள்லாம் வந்து எப்படி அவர் வந்து சாதனையாக மாற்றினார் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்பேஸுக்கு போனால் ஒரே இண்டியன் சிட்டிசன் திரு ராகேஷ் சர்மா அவர்கள் தான் அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அதுமா அவரை பற்றி வந்து நம்ம வீடியோ போடலன்னா அப்புறம் இன்னைக்கு போட போகிறோம் ஸோ அது வந்து இந் ஸ்பேஸுக்கு போனால் ஒரே இந்தியன் ஒரிஜின் இந்தியன் அவர் தான் மற்ற இந்தியன் ஆரிஜின் அஸ்ட்ரானிக்ஸ்லாம் போயிருக்காங்க ஆனால் அவங்க வந்து போனஃபைடு இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது மற்ற நாடுகள்லேருந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக வந்து ஸ்பேஸ் டிராவலுக்கு போயிருக்காங்க அப்போ அவரோட ஸ்கூலிங் எப்போன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து சின்ன வயசில் சென்ட் ஜார்ஜ் கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து ஹைதராபாதில் வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கா ஹைதராபாதிலே நிசாம் காலேஜில் வந்து கிராஜுவேஷன் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து அவர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டியில் நாலு வருஷம் கோர்ஸுக்கு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டியில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஏர் கமாண்டராக வந்து அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு நைன்டீன் எயிட்டிஸில் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப படுவேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற சமயம் அது அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கிற நேரம் ஸ்மேஸ் ஸ்பேஸ் மிஷின்ஸை வந்து இந்தியா வந்து இஸ்ரோ வந்து முயற்சி இருக்கிற சமயம் அப்போ வந்து ரஷ்யா ஸ்பேஸ் ஏஜென்சியோட இஸ்ரோ வந்து ஒரு கொலாபரேஷனில் ஒரு ஸ்பேஸுக்கு வந்து அஸ்ட்ராலிஸ் அனுப்புகிற ஒரு மிஷினில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அப்போ வந்து ஸ்குவாட்ரன் லீடராக இருந்த ராகேஷ் சர்மா வந்து அவங்க டுவெண்ட்டி எய்த் செப்டம்பர் நைன்டீன் எயிட்டி டூவில் ஒரு காஸ்மோனாட்டாக வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்காக அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராமான இன்டர் கோஸ்மோஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாயின்ட் ப்ரோக்ராமில் வந்து இந்த ராகேஷ் சர்மா வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இந்த போன ராக்கெட் பேர் வந்து சோயூஸ் டி லெவன் அப்படிங்கிற ராக்கெட்டு அதில் வந்து ரஷ்யன் காஸ்மனாலோட இவர் ஒரு ஆளாக வந்து இவர் அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு முதல்ல வந்து இவருக்கு பதிலாக வந்து விங் கமாண்டரான ரவீஷ் மல்லோத்ராவை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போக முடியாதனால ராகேஷ் சர்மா வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க செலக்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்காக ரஷ்யாவோடு சேர்ந்து அவங்க ஒரு ஜாயின்ட் ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சரி இப்போ ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக வந்து ஃபார்மலாக வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்காக வந்து இந்த ராகேஷ் சர்மா வந்து இவங்க இ இஸ்ரோ வந்து இந்தியன் ஆர்மி வந்து இங்கே அனுப்புகிறாங்க ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்க ட்ரைனிங்காக அங்கே வந்து ரஷ்யன் சயின்டிஸ்டோடு சேர்ந்து தீவிரமான ட்ரைனிங் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப அதாவது தீவிரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சேட் நியூஸ் வந்து அவருக்கு வருது அது என்னென்னா அவரோட ஆறு வயசு பொண்ணு வந்து இறந்துடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அப்போது அந்த ஒரு துக்கம் வந்து அவரை வந்து ரொம்ப பாதிக்குது அந்த டைமில் ஆனால் அதை வந்து அவரை பொருட்படுத்தாமல் ஒரு பிரேவ் சோல்ஜராக அவரோட ட்ரைனிங்கை வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங்கை பாதியில் விட்டுட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்துடுறாமல் அவர் வந்து ஒரு பிரேவ் சோல்ஜராக அதாவது போனக்கா இந்தியாவுக்காக நம்ம ஒரு மிஷனை வந்து ஏற்ப எடு எடுத்துருக்கோம் அதை வந்து முடிக்காமல் வந்து திரும்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தின் பேரில் அவரோட ட்ரைனிங்கை வந்து அவர் கண்டினியூ பண்ணி அந்த பொண்ணு இறந்ததை கூட வந்து அந்த துக்கத்தோடு அவர் தாங்கிக்கிட்டு ஒரு பிரேவ் சோல்ஜராக வந்து இந்த மிஷனுக்காக வந்து உழைச்சிருக்காரு அதன் பையனா என்னென்னா ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷனில் வந்து இவர் ஸ்பேஸுக்கு வந்து லான்ச் பண்ணப்படுறாரு அப்போ இந்த சோயூஸ் டி லெவன் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து மூணு காஸ்மோனாட்ஸ் போகிறாங்க அதில் வந்து ரெண்டு ரஷ்யன்ஸு ஒரு நம்ம இந்தியனான ராகேஷ் சர்மா அவர்கள் இந்த ரஷ்யன்ஸு மூணு பேரும் வந்து ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த ஆர்பிட்டல் ஸ்டேஷன் அதாவது இப்போது ஐஎஸ்ஐமாக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே வந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஆர்பிட்டல் ஸ்டேஷன் இருக்குது அது பேர் வந்து சல்யூட் செவன் அங்கே போய் வந்து இவங்க டாக்கிங் பண்ணி இறங்கணும் அந்த இடத்துல வந்து அவங்க கூட போன இன்னொரு ரெண்டு குரூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் கமாண்டரான யூரி மால்ஷேவ் அப்படிங்கிறவரும் ஃப்ளைட் இன்ஜினியரான ஜெனடி ஸ்டெர்லுக்காவ் ஸ்டெர்காலோ அப்படிங்கிறவரும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரஷ்யன்ஸு ராகேஷ் சர்மா அவர்கள் இந்தியன் அப்போ மூணு பேரும் சேர்ந்து அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஸ்பேஸில் அங்கே வந்து ஷர்மா வந்து ஒரு ஏழு நாலு செவன் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் செவன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஆர்பிட்டல் ஸ்டேஷன் சல்யூட் செவன் அப்படிங்கிற ஆர்பிட்டல் ஸ்டேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அங்கே இருந்துட்டு அவர் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதும் டெக்னிக்கல் ஸ்டடிஸ் பண்ணுறதும் இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு எக்ஸ்ட்ரிமெண்ட்ஸு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து அவர் ஸ்பேஸில் வந்து நடத்தியிருக்காரு திரு ராகேஷ் சர்மா அவர்கள் அவர் போன அந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் டைமில் வந்து இந்தியாவில் டெலிவிஷன்ஸ்லாம் கூட அவ்வளோலாம் கிடையாது அப்போல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரேடியோ இந்த மாதிரி தான் அப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அவரோட அந்த ஸ்பேஸுக்கு போன அந்த விஷயங்களெல்லாம் வந்து ரேடியோ மூலியமாகவும் நியூஸ் பேப்பர் மூலியமாகவும் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் க்ரூ ஏழு நாள் அவரோட அந்த ட்ரிப்பு முடிஞ்சு அவர் கீழே வராரு ரஷ்யாவில் வந்து இறங்குறாரு ரஷ்யாவில் வந்து இறங்கின பிறகு ஒரு டெலிவிஷன் நியூஸ் கான்ஃபரன்ஸ் மாஸ்கோவில் வந்து கொடுக்குறாங்க ஜாயின்ட் கான்ஃபரென்ஸு அதில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரான அப்போத்த இந்தியன் பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவர்கள் ஷர்மா டக்குறாங்க ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அதுக்கு ஷர்மா அவர்கள் சொன்ன பதில் வந்து சார் ஜஹா அச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உலகத்திலே வந்து பெஸ்ட்டு அழகான நாடாக வந்து இந்தியா தென்பட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்மா வந்து ஷர்மா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த தான் வந்து இந்தியாவோட ஒரு தேசிய கானமான சா ரே ஜஹா ஷே அச்சா அப்படிங்கிற பாட்டை வந்து திரு இக்பால் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இது வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலுக்கு எதிராக வந்து ஏற்பட்ட ஒரு புரட்சின்கிற பாட்டாக வந்து இந்த லைன் வந்து தொடக்க லைனாக இருந்தது அதை தான் வந்து அவர் அன்றைக்கி கான்ஃபரன்ஸில் வந்து இந்திரா காந்திக்கு ரிப்ளையாக சொல்லியிருக்காரு சாரு ஜஹாசி அச்சா அப்படின்ட்டு ஸ்பே ஸ்பேஸில் இருக்கும்போது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு அது கூடாமல் இந்தியாவில் இருந்து இருந்து டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபரேட்ரி மைசூரில் இருக்கிறவங்க அவங்க வந்து இந்தியன் ஃபுட்டான சூஜி அல்வா ஆலு ஆலுச்சோளி அப்புறம் வெஜிடபிள் புலாவ் ரவ சூஜி அல்வானா ரவா அல்வா இதெல்லாம் வந்து பேக் பண்ணி ஷர்மாவுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸ்பேஸில் போகும்போது அதை வந்து அவர் அந்த ரஷ்யன் காஸ்மனாட்ஸோடு வந்து ஜாலியாக ஷேர் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸ்லேயே வந்து சாப்பிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்பேஸில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவாராம் அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த ரெண்டு அஸ்ட்ரோனாட்ஸுக்கும் மற்ற அஸ்ட்ரான்க்கும் வந்து அவர் இதை அட்வைஸ் பண்ணியிருக்காரு யோகா பண்ணுங்கள் ஸ்பேஸில் இருக்கும்போது அப்போ ஸ்பேஸ் சிக்னஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஷர்மா வந்து இந்த சோயூஸ் டி லெவன் ஸ்பேஸ் கிராஃப்டில் இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து அவர் ஸ்பேஸுக்கு போனதோட இந்தியா வந்து உலகத்திலே பதினாலாவது நாடாக வந்து ஸ்பேஸுக்கு ஆள் அமைச்ச நாடாக வந்து கணக்கில் கொல்லப்படுது ஃபோர்டீன்த் கண்ட்ரி டு சென்ட் மேன் டு ஸ்பேஸ் அப்படிங்கிற பெருமை வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு அப்போ திரு ராகேஷ் சர்மா அவர்களுக்கு கிடைச்சக்கூடிய கிடைத்தக்கூடிய அவார்ட்ஸும் மெடல்ஸும் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது ஷர்மாவுக்கு வந்து ஹீரோ ஆஃப் சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ரஷ்யாவில் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வந்தனால இந்த அவார்டு வாங்கின ஒரே இந்தியன் இவர் தான் வந்து அவருக்கு வந்து ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டான அசோக சக்ரா அப்படிங்கிற அவார்டை வந்து அவர் கொடுத்து கூட அவர் கூட போன ரெண்டு சோவியத் ரஷ்யன்ஸ் காஸ்ட்மோனால்ஸுக்கும் இந்த அவார்டை வந்து இந்தியா கொடுத்து அவங்க பெருமை பெருமைப்படுத்தியிருக்காங்க இன் ராகேஷ் சர்மா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து விங் கமாண்டராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ஹாலில் வந்து நைன்டீன் எயிட்டி செவன் வரைக்கும் சீஃப் டெஸ்ட் பைலட்டாக வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நாசிக் டிவிஷனில் ஹால் ஹாலில் ஹெச் ஹெச்ஏஎலோட நாசிக்கில் இருக்கிற பிரான்ஞ்சில் வந்து நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் அவர் கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைனிங்கெலாம் அங்கே வந்து இந்த ஃப்ளைட்டு டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இவர் சீஃப் டெஸ்ட் பைலட்டாக இருந்த சமயத்தில் ஒரு சம்பவம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு பிளா பைலட்டில் வந்து பிளேனு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் ஏதோ அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் உயிர் தப்பிச்சிருக்காரு எஜெக்ட் பண்ணிட்டார் அவர் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பைலட் எஜெக்ட் ஆவாங்க அந்த டைமில் வந்து அவர் எஜெக்ட் ஆகி வந்து தப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவர் வந்து பெங்களூருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க டெஸ்ட் பைலட்டாக அங்கே வந்து ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று வரைக்கும் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் சீஃப் டெஸ்ட் பைலட்டாக வந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற ஹெச்ஏஎல் அவர் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்காரு இன்றைக்கி வந்து அவர் குன்னூரில் தமிழ்நாட்டில் இருக்கிற குன்னூரில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே வந்து பேங்களூர் பேஸ் பேங்களூர் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு லேபான கேடிலா லேப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக வந்து இன்றைக்கி அவர் அங்கே இருந்துட்டுருக்காரு இதுதான் வந்து ராகேஷ் சர்மா அவரோட வந்து ஒரு லைஃப் ஹிஸ்டரி ஷார்ட்டாக அதாவது இன்றைக்கி வந்து அவரோட பிறந்த நாள் ஸோ அவரை பற்றி வந்து பெருமையாக நம்ம வந்து ஒரு வீடியோ இன்னைக்கு போடணும் அப்படிங்கிறக்கா அதை போட்டது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் இதை பார்த்து போடணும் இந்த மாதிரி வந்து அன்ஸ் அதாவது வந்து இந்த மாதிரி ஹீரோஸும் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பெருமைப்படுத்துருக்கு நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி தேடி தேடி வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து அவர் தமிழ்நாட்டில் குன்னூரில் இருந்துகிட்ருக்காரு இன்றைக்கி வந்து அவருக்கு வயசு எழுபத்தொன்னாவது ஸோ ஹாப்பி பர்த்டே சார் அவள் அவரை பற்றி வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணுது ஸோ இவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும் நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு பிள்ளைங்களுக்கும் வந்து இவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடு போடும்போது தான் நாலு பேருக்கு வந்து நல்லது நல்ல விஷயங்கள் போய் சேரும் ஸோ ப்ளீஸ் இல்லை மற்ற யூடியூபர்ஸும் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து வீடியோஸாக போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டெல் தன் இஸ்ராம் சைனிங் ஆஃப் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டும் வந்து எனக்கு தேவை நல்ல நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுற யூடியூபர்ஸை வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நியூஸ்லாம் பார்க்கும்போது யூடியூபு கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு கேவலமான விஷயமா இருக்குது இந்த மாதிரி போலீஸ் அரஸ்ட் பண்ணுறதும் தேவையில்லாமல் வந்து சர்ச்சைகளை வந்து சிக்கிக்கிறதும் மாதிரி இருக்கும்போது பார்க்கும்போது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜெனியூன் யூடியூபர்ஸ்க்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை வந்து பேசக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ யூடியூப் கம்யூனிட்டிக்கே வந்து இது ஒரு மோசமான ஒரு விஷயமாக அமையப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு சங்கடமாக இருக்குது ஸோ இதுக்கெலாம் வந்து மெயினாக வந்து இருக்கக்கூடியது வந்து இந்த வியூவர்ஸ் இவங்க தான் வந்து இந்த மாதிரி நல்ல யூடியூபர்ஸையும் ஜென்யூன் யூடியூபர்ஸும் நல்ல கண்டெண்ட் தரக்கூடிய யூடியூபர்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் எங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸு வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு க்ரோத்துக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களை மாதிரி வந்து வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன் இஸ்லாம் டைனிங் ஆஃப் பாய் ஹரி ஒன் தேங்க்யூ குட் நைட் பாய் தேங்க் யூ